ஈரோடு காளிங்கராயன் கால்வாயில் செந்நிறத்தில் தண்ணீர் ஓடியதைக் கண்டு பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். பவானியிலிருந்து கொடுமுடி வரை சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லும் காளிங்கராயன் கால்வாய் மூலம் சுமார் 20,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. ஈரோடு நகரை அந்த நீர் கடக்கும்போது தோல் ஆலை கழிவுகளால் மாசடைவதாக விவசாயிகள் தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர். இந்நிலையில் கால்வாயில் தண்ணீர் செந்நிறத்தில் ஓடியதை பார்த்த அப்பகுதி மக்கள் குளிக்கவோ துணிகளை துவைக்கவோ தயங்கினர். இதனால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதாகவும் சாயக்கழிவை கலக்கும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள மேகமலை, வெள்ளிமலை, உடங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் கோம்பைத்தோளு அருகே வனப்பகுதியில் அமைந்துள்ள மேகமலை அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் வரத்து குறைந்து நிலைமை சீராகும் வரை தடை தொடரும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் காட்டு யானை கூட்டம் கரும்புகளை தேடி நியாய விலை கடையை உடைத்து சேதப்படுத்தியது. கடந்த ஒரு மாதமாக குன்னூர் பகுதியில் முகாமிட்டிருக்கும் யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து சேதப்படுத்தி வருகின்றனர். 2 நாட்களுக்கு முன் அரசு உதவி பெறும் பள்ளியை யானைகள் சேதப்படுத்தின. இந்நிலையில் குன்னூர் நான்சர்ச் பகுதியில் இயங்கி வரும் நியாய விலை கடையில் புகுந்த காட்டு யானைகள் பொங்கல் தொகுப்பாக வழங்கப்பட இருந்த கரும்புகளை தின்றன. அதுமட்டுமல்லாது கடையின் ஒரு பகுதியை முற்றிலுமாக இடித்து சேதப்படுத்தியுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் பொங்கல் பரிசு விநியோகத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தொடங்கி வைத்தார். தைப்பொங்கலையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு மற்றும் 1,000 ரூபாய் பணம் ஆகியன அடங்கிய பரிசு தொகுப்பை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள இடைச்சிறுவாய் கிராமத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசை வழங்கி அமைச்சர் சி வே கணேசன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 681,499 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளது என்றார். புதுச்சேரியில் செல்லிப்பட்டு பிள்ளையார்குப்பம் படுகை அணை உடைந்து 2.5 ஆண்டுகளாகியும் புதிதாக கட்ட அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று 30 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் புகார் கூறியுள்ளனர். இதனால் கனமழை பொழிந்தும் தேக்கி வைக்க முடியாமல் மழைநீர் கடலில் கலக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் புதுச்சேரி அரசு பணி ஏதும் செய்யவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். படுகை அணையை கட்ட வலியுறுத்தி விவசாயிகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தவுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்துக்கு சுற்றுலா வந்த பிரான்ஸைச் சேர்ந்த கிறிஸ்தவ தம்பதி மதங்களை கடந்து அங்குள்ள கிருஷ்ணர் கோயிலில் ஆடி பாடி பக்தி பரவசத்தில் மூழ்கியது பலரையும் நெகிழ்ச்சியடைய வைத்தது. மாமல்லபுரம் மேற்கு ராஜ வீதியில் உள்ள நவநீத கிருஷ்ணன் கோயில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இங்கு 5 தலைமுறைகளாக மார்கழி பஜனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பிரான்சிலிருந்து சுற்றுலா வந்த பாஸ்கல் ரோஸ்லி தம்பதி நவநீத கிருஷ்ண கோயிலில் தொடங்கிய மார்கழி பஜனையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். நெற்றியில் திருநாமம், கழுத்தில் மாலையுடன் பஜனை ஊர்வலத்தில் அவர்கள் சென்றனர். பஜனை ஊர்வலத்தில் முழுவதுமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட பிரான்ஸ் தம்பதி முடிவில் கோயிலில் வழங்கப்பட்ட சர்க்கரை பொங்கலை வாங்கி ருசித்துவிட்டு சென்றனர். இவர்களது செயல்பாடு பொதுமக்களிடம் ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. உதகை வரும் சுற்றுலாப் பயணிகளுக்காக வரும் 18 மற்றும் 21 தேதிகளில் உதகை குன்னூர் மற்றும் உதகை மேட்டுப்பாளையம் இடையே சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் தொடர் விடுமுறை அதிகமாக இருப்பதாலும் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் மலை ரயிலில் பயணிக்க வாய்ப்பு உள்ளதாலும் வரும் 18 மற்றும் 21 தேதிகளில் சிறப்பு மலை ரயில்களை இயக்கப்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி 18 மாலை 4:45 குன்னூரிலிருந்து புறப்பட்டு 5:55 உதகைக்கு வந்தடையும் என்றும், 21 காலை 8:20 குன்னூரிலிருந்து புறப்பட்டு 9:40 உதகைக்கு சென்றடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 21 காலை மலை ரயில் உதகையிலிருந்து புறப்பட்டு மாலை மேட்டுப்பாளையம் சென்றடையும் என்றும் சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது.
அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்து அதிமுகவினர் தவறான தகவல்களை கூறி வருவதாக அமைச்சர் முத்துசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை திண்டலில் உள்ள நியாயவிலைக் கடையில் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் காலதாமதத்திற்கு கடந்த அதிமுக அரசே காரணம் என்றார். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், சாப்பாட்டுக்கு எல்லாமுக்கும் கொலை வச்சாச்சு, தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அரிசி இன்னும் வரல அப்படின்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் மேலே எல்லா வேலையும் முடித்தாங்க, கீழே தண்ணி எங்கே எடுக்கணுமோ அந்த இடத்துலருந்து மூணு பம்பிங் ஸ்டேஷனுக்கு போகிற வரலும் நிலங்கள் ஆர்ஜதம் செய்யவில்லை, நில உரிமையாளர் இடத்துல பேசவில்லை, பைப் லைன் போடலை. அப்புறம் நீங்கள் எத்தனை பர்சன்ட் முடிச்ச என்ன பிரயோஜனம்? ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அப்புறம் நாங்கள் அவங்க தப்பாக சொன்னாக்க நாங்கள் இருக்கிறதெல்லாம் கொட்ட வேண்டியிருக்கு. அதற்கு பின்னால் நாங்கள் தான் போய் ஒவ்வொரு விவசாயியாக நேராக போய் நாங்கள் ஒரு 10 பேர் எல்லாம் சேர்ந்து போய் அவங்ககிட்ட பேசி சமாதானப்படுத்தி அதற்கு பின்னால் தான் அந்த பைப் லைனே போட்டது. அதுக்கு முன்னாடி இவங்க பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ போனாக்க எல்லா இடத்துலையும் பைப் லைன் உடஞ்சி கிடக்குது, என்ன கண்காணிச்சாங்க? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.